இல்லை நான் ரெண்டு நாள் உழைக்கவே இல்லை. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தம்பளை இந்த ரோல் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துருப்பீங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மெக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது பிஏ இருக்கலாம், பிடெக் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க, நான் பிடெக் படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குமா, பிடெக் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, பிஏ பிடெக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பிஇக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமோ அந்த மாதிரி ஜாப் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடெக் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பிஇ பிடெக்லாம் மெக்கானிக்கல் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வகையான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களோட கேள்விக்கிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது முக்கியமாக சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மெக்கானிக்கல் சிவில் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் பிரான்ச் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படிப்பீங்களா, அப்போ உங்களுக்கு நிறைய பேப்பர் வரும், மெஷின்ஸ் ரிலவெண்டான பேப்பர், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலவெண்டான பேப்பர்ஸ் வந்து படிப்பீங்க. ஒவ்வொரு பேப்பரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெப்த்தாக வந்து பேசிக்காக என்ன மாதிரியான கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி வந்து நீங்கள் படிங்க. ஏன்னா இது எல்லாமே டெக்னிக்கல் ஜாப், மெக்கானிக்கல் முடிச்சுட்டு டெக்னிக்கல் ஜாப் போனீங்க அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி நீங்கள் அந்த 4 இயர்ஸ்க்கான முக்கியமாக 1st இயர்ஸில் வந்து காமனான பேப்பர் தான் வரும், அடுத்த ஒரு 3 இயர்ஸ் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் படிப்பீங்க. ஸோ அப்போ வந்த பேப்பர்ஸ் தான் கவர் பண்ணி தான் சிலபஸ் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் டெப்த்தாக படிச்சீங்க அப்படின்னாவே அது ரிலவெண்ட்டான கொஸ்டின், அது ரிலவெண்ட்டான ப்ராப்ளம், அது ரிலவெண்ட்டான ஈக்குவேஷன் இந்த மாதிரியான டாப்பிக்லஸ் தான் கொஸ்டின் வரும். அதனால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் முடிச்சவங்களாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம், வேகன்சி நம்பர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு படிக்கும் போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் பர்சன்டேஜுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருக்கேன், ஒரு 95% மேலே வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட்டில் டேரெக்டாக போஸ்டிங் போடுவாங்களா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் யாருக்குமே வந்து போட மாட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, கட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்க, உங்கள் கேட்டகரி பேஸில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் படிக்கும் போதே ஜஸ்ட் பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, என்ன பேசிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் டெக்னாலஜிலும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஜென்ரலாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதெல்லாம் வந்து காமனாக எனி டிகிரி முடித்தவங்களுக்கான ஜாப் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காமனாக யூபிஎஸ்சிலேருந்து யூபிஎஸ்சிலாம் இருக்கிறதே இந்தியாவில் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம், ஹையஸ்ட் போஸ்டிங் குறிக்க ஒரு எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலவெண்ட்டான கிளர்க் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் காமனாக என்ஏடி இது மட்டும் இல்லாமல் எல்ஏஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, போஸ்டல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இதோட சிலபஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் போயோ இல்லை ஓன் ஸ்டடி போயோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூபிஎஸ்சியில் மட்டும் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பிரிமினரி, மெயின், ஃபைனல் இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். மெயினில் வந்து பார்த்தா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தா ஆப்ஷனல் சப்ஜெக்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. மொத்தமாக இன்ஜினியரிங்கில் 3 பேப்பரில் ஆப்ஷனல் பேப்பர்ஸில் வந்து கொடுக்குறாங்க, ஒன்று எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஒன்று சிவில் இன்ஜினியரிங், ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சப்போஸ் நீங்கள் அந்த லைனில் போகிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்க நினைக்கலாம். இதெல்லாம் காமனாக எனி டிகிரி முடித்தவங்க. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக வந்து என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிறதே டஃபஸ்ட் எக்ஸாம்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தா 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஒன்று சிவில் சர்வீஸ், இன்னொன்று வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இன்னொன்று வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், சிவில் சர்வீஸ்க்கு என்ன டிகிரி முடித்தவங்க, மெடிக்கல் சர்வீஸ்க்கு மெடிக்கல் லைன் டெவலப்மெண்ட்டான டிகிரி முடித்தவங்க.
ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 பேப்பர் தான் இருக்கும், மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிளி, 3 பேப்பர் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிஎஸ்சி ஐஐடி இல்லை வேறு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தா கூட இந்த 4 பேப்பரில் தான் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெக்கானிக்கலாக எடுத்துருக்கனால கண்டிப்பாக போஸ்டிங் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இந்த இந்தியன் சர்வீஸ் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்து ஃபுல் டெப்த் வீடியோ அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுதான் அடுத்தடுத்து அதனால் பெட்டான வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனலுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுற ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாமில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம் வந்து இது உங்களுக்கு. பட் இருக்கிறதே ஹையஸ்ட் போஸ்டிங் போடுவாங்க, ஹையஸ்ட் சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிம்பாங்க யூபிஎஸ்சிக்கு கீழே இந்த போஸ்டிங் வருது உங்களுக்கு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கனெக்ட் பண்ணாங்க. நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் உங்களுக்கு. இதோட எக்ஸாம் பண்ண பற்றி, சிலபஸ் பற்றி, போஸ்டிங் பற்றி, ப்ரொமோஷன் பற்றி இது மாதிரி ஃபுல் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சியில் வர ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை பொறுத்தவரையும் 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில். இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க தான் ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ட்ரை பண்ணலாம். நிறைய டிபார்ட்மெண்ட் வரும் உங்களுக்கு. எஸ்எஸ்சி அப்படின்னாவே என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட் கூடிய இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கு. ஸோ அதோட வேகன்சியை ஃபில் பண்ணி தரவங்க தான் இந்த எஸ்எஸ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை பற்றியும் டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ இது ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இதில் மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், இது ஐடி ஆஃபீஸர், இன்னொன்று சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட், டிஎம்எஸ், இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு. பட் இது எதுக்குமே இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ண முடியாது. சொல்ல போனால் இன்ஜினியரிங்கில் இந்த சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்க வேணால் இந்த ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி இன்ஜினியரிங்கில் மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தால் யாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வேணால் ஜூனியர் இன்ஜினியர், டிஎம்எஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் வேணால் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாமா, பேங்க்கில் எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் வேணால் எம்பிஏவில் வந்து பார்த்தோம்னா அச்சார், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்துட்டு, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏல ஒரு ஹச்ஆரோ இல்லை மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே இசி எடுத்தவங்க, ஐடி எடுத்தவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டான இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தா எஸ்ஓக்கு கீழே வர போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் எடுத்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்களும் ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் வேணால் எம்பிஏ முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸில் எம்பிஏ சூஸ் பண்ணி, அதுவும் எம்பிஏல இந்த ஹச்ஆர் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிட்டு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா, வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் வந்து எழுதுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ கேட் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெரிய பெனிஃபிட்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் எம்ஏஎம்டெக் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்க கொடுக்கு, இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிஎஸ்சியூ கம்பெனியில் நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். பிஎஸ்சியூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இருக்குது இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம்னா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கேட் எக்ஸாம் ஒரு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஜாப் ஆஃபர்ஸ், அதுவும் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி, இசிஏ இவங்களுக்கு கொஞ்சம் மற்ற ஸ்ட்ரீமாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், பெல் கம்பெனி, கெயில், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோ, ஒரு ரிசர்ச்சரோ, சயின்டிஸ்ட்டோ, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு.
ஸோ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாகவே இருக்குது. முடிஞ்சவங்களுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய கம்பெனி கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேட் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க் மேலே வாங்கியிருக்கணும், அவங்க எலிஜிபிளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்புக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டில் இவ்வளோ மார்க் மேலே வச்சிருக்கணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க கம்பெனி பேசுகிற ஒரு ஜிடிஓ இன்டர்வியூவோ கண்டக்ட் பண்ணி உங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து டைரெக்டாக போஸ்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் லெபார்ட்டரிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டாப் லெவல் காலேஜில் எம்ஏ எம்டெக் காலேஜ் கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கேட்டில் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரே அவைலபிள் ஆகும். அந்த பேப்பரை வந்து சூஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேட் எக்ஸாம் பற்றியே டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அது ரெலவெண்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாமோட எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஃபுல்லாக போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட் எக்ஸாமோட எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை வேறு டிகிரி முடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக நிறைய பிஎஸ்சியும் கம்பெனி ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தா நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்தளவு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி பிஎஸ்சியூ கம்பெனி ட்ரை பண்ணுறதுனால ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்ம வந்து நல்லாவே பண்ணலாம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும். ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா லீவ் ப்ளஸ் ஸ்டைபண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அலவன்ஸ் தராங்களோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேட் எக்ஸாம் எழுதுங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ ட்ரை பண்ணலாம் நீங்கள், டிஆர்டிஓ, பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அதிக வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட்லேயே வந்து சிஇ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்ன மாதிரியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து ட்ரை பண்ணலாம். இதோட சிலபஸ் எல்லாமே எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸ் சிலபஸ் வந்து கவர் பண்ணிப்பாங்க. அது ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தா காமனான பேப்பர்ஸ் தான் வரும். அடுத்த 3 வருஷம் என்ன மாதிரியான பேப்பர்ஸ் வருதோ அது ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஜாப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி, அதுக்கும் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சியே கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகணும், தமிழில் எக்ஸாம் எழுதணும், ஏன்னா நிறைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா தமிழ் மீடியம் படிச்சுட்டு கூட வர்றாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.